ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா கிளாஸ் போயிட்டு இருக்கு. அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 பார்த்தீங்கன்னா கிராஃப். கிராஃப்ல குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவான். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதான் பார்க்க போகிறோம். இப்போ கிராஃப் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். முதல்ல குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, but the algebraic expressions contain or consist the highest power is 2, then this expression is known as quadratic equation appdi solluvanga. Endha or algebraic expression la highest power 2 a irukudho adellame quadratic equation appdi solluvanga. So quadratic equation kuduthittu adukana solution ah namma kandupidikka porom. Adu adanudaya nature eppadi irukku andha graph la appdi paakalam. Adhaavad real root ah, no real root ah, imaginary root ah appdi paakka porom. So the given equation is x square minus 9x plus 20 equal to 0. Let we want to take as y equal to, because the linear equation is always y is equal to mx plus c. இது மாதிரி y is equal to அப்படின்ற quadratic equation-ஐ மாத்திட்டு அதுக்கான derivation find out பண்ணி plot the following point graph sheet-ல plot பண்ணி solution-ஐ கண்டுபிடிக்க வேண்டியது. Now y is equal to x square minus 9x plus 20. Now the point x is equal to, first of all நம்ம இந்த டேபிளேஷன் போறதுக்கு முன்னாடி அதனுடைய நேச்சர் சொல்யூஷன் எதுல இருந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ 20 ஈக்குவல் டு இதை ஃபேக்டரைஸ் பண்றேன் அப்படின்னா இதுல என்ன வரும், அதாவது மல்டிபிள் பண்ணா 4 5 20 அப்படின்னு இருக்கு இல்லையா, 4 5 20. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு -9 வரணும், மல்டிபிள் பண்ணா 20 வரணும். அது எது பாசிபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு -4 போட்டுக்கிறீங்க, -5 போட்டுக்கிறீங்க. ஸோ -(-) -4 -5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -9 வரும். இது வந்து சரியாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்வீன் கேப்பில் தான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக. நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த பாயிண்ட்டு -2 7 வரைக்கும், அதாவது ஒரு 6 பாயிண்ட் வர மாதிரி எடுத்துக்கணும். -2 -1 0 1 2 3 4 5 6 7. இதை என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறீங்க. இப்போ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா -2 -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 வரும். 0 ஸ்கொயர் பண்ணிங்கனால 0 தான். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -9x. ஸோ இந்த எக்ஸ் கூட -9 மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ -(-) ப்ளஸ்ஸாக மாறிடும். 9 2 18, 9 1 9, 9 0 0, 9 1 9, 9 2 18 வரும். அதுக்கடுத்து 9 3 27, அதுக்கடுத்து -(+) மைனஸாக மாறிடும். இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மைனஸாக மாறிடும், மைனஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக வரும். ஏன்னா -(-) ப்ளஸ், -(+) மைனஸ்ன்றதுனால. ஸோ -9 5 45, -9 6 54, -9 7 63 இருக்கும். இது வந்து 20 அப்படின்ற இங்கே கொடுத்துருக்கனால இந்த கான்ஸ்டண்ட்டாக டேபிளில் போட்டிருக்கீங்க. அது 20 அப்படி எல்லா காலத்துலேயும் 20 போட்டுக்கிட்டீங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணுறீங்க. இதுலேருந்து பார்க்கணும் எங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கானோ, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து +20 வரைக்கும் கண்டிஷன் எடுத்துட்டு, இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து +20 வரைக்கும் இதை மினிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 20 + 18 38 + 4 42. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 20 + 9 29 + 1 30 மாறிடும். இங்கே 20 + 0 + 0 20, 20 - 9 வரும். அது 11 + 1 12. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் மினிமைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். அதுக்கு வந்து பிளாட் தி ஃபாலோயிங் பாயிண்ட் அபோவ் பாயிண்ட் x, y, இந்த இடத்துல பிளாட் தி ஃபாலோயிங் பாயிண்ட் x, y. எக்ஸோட வேல்யூ -2, ஒயோட வேல்யூ 42. அதான் -2, 42 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் -1, 30 செகண்ட் பாயிண்ட், 0, 20 தேர்ட் பாயிண்ட் ஆகும், 1, 12 ஃபோர்த் பாயிண்ட், அதுக்கப்புறம் 2, 6, 3, 2, 4, 0, 5, 0, 6, 2, 7, 6. இந்த பாயிண்ட்டை கார்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் கார்டீசியன் பிளேன் வரும் உங்களுக்கு. கார்டீசியன் பிளேனில் எக்ஸ்கேல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இது எல்லாமே மொத்தம் 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இது உங்களுக்கு 9th பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும், இது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும், தேர்டு குவாட்ரண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ்ஸுக்கமா ப்ளஸ்ஸில் வர பாயிண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆகும், -(+) எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட் ஆகும், -, -3rd குவாட்ரண்ட் ஆகும்,
ப்ளஸ் கமா மைனஸ் ஃபோர்த் குவாட்ரண்டாக இருக்கும். ஸோ உனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த குவாட்ரண்ட்ல நீ பிளாட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா ஃபார்ட்டி டூ, மைனஸ் அப்படின்றது எக்ஸ் குவாட்ரண்டாகவும் ஃபார்ட்டி டூவை ஒய் குவாட்ரண்டாகவும் பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். இப்போ மைனஸ் டூ இங்கே இருக்கும், மைனஸ் டூவில் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், ஒய் ஆக்சிஸில் அப்போ ஹொரிசான்டல் லைனில் மேலே போனீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ, இந்த இடத்துல இது மாதிரி மைனஸ் டூ கமா ஃபார்ட்டி டூன்ற பாயிண்ட் வரும். இப்படி இந்த கிராஃப் இப்படி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஒன் கமா தேர்ட்டி, இந்த இடத்துல வரும் மைனஸ் ஒன் கமா தேர்ட்டி. அதுக்கடுத்து ஜீரோ கமா டுவெண்ட்டி, இங்கே ஒன் கமா டுவெல், டூ கமா சிக்ஸ், ஃபோர் கமா ஜீரோ, ஃபைவ் கமா ஜீரோ, சிக்ஸ் கமா டூ, செவன் கமா சிக்ஸ். அந்த பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் நம்ம அங்கே சால்வ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பாயிண்ட்டை கார்டீசியன் பிளேனில் இது மாதிரி பிளாட் பண்ணி இந்த பாயிண்ட் எல்லாமே ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இது பரவலா மாதிரி ஒரு ஸ்மூத் கவ்வாக வரும். ஜாயின் பண்ணி இதை ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஒரு பரவலா மாதிரி ஸ்மூத் கவ்வாக வரும். இந்த ஸ்மூத் கவ் எக்ஸ் குவாட்ரண்ட்டில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் சொல்யூஷன். இப்போ இந்த பரவலா கவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவாட்ரண்ட்டில் 400 இடத்துலையும் 500 இடத்துல மீட் ஆகிறதுனால ஹென்ஸ் தி சொல்யூஷன் ஆஃப் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் 4 and 5 அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். இதுதான் சொல்லியிருப்போம், ஜாயின் தி ஆல் பாயிண்ட் பை த சுமூத் கவ். இந்த எல்லா பாயிண்ட்டுமே சுமூத் கவ்வாக ட்ரா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பரபோலாவாக இருக்கும். தீஸ் கவ் இஸ் அப்டைன்ட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20. அதான் இந்த சுமூத் கவுக்கு தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்கேல பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவாட்ரண்ட்டை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்டாக பிரிச்சிருக்கிறாங்க, ஒய் குவாட்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா 4 பிரிச்சிருப்போம், 4, 8, 12 பிரிச்சுட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிங்கன்னா ஹென்ஸ் தி சொல்யூஷன் இஸ் 4.5. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம்.